வணக்கங்க. வெஜ்ஜு ஜீவாஸ் கிச்சனில் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கத்திரிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், ரெண்டு கத்திரிக்காயை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், அதாவது கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி வெங்காயமும் அதே அளவு எடுத்துங்க. மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உப்பு, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, நல்லெண்ணெய், கடைசியாக நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து போட போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாய், கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பையும் மிளகாயும் நல்லா வறுப்பட்டுட்டு இது தனியா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. இப்ப கத்திரிக்காய் போட்ட உடனே நீங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க. அதாவது இந்த சட்னிக்குள்ள உப்பு நீங்கள் இதில் போட்டுருங்க. ஏன்னா காயிலேருந்து தண்ணி வரும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ சீக்கிரம் வந்து இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது பாருங்க, எல்லா காயும் சேர்த்து, அதாவது கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு, இது இடையில வதங்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வதக்கணும். எண்ணெய் ஊத்திங்க, அப்பதான் நல்லா வதங்கும். இப்ப நல்லா வதங்கிச்சு, நம்ம இதை எடுத்து ஆற வச்சு சட்னியா அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம மிளகாயும் கடலைப்பருப்பையும் ஃபர்ஸ்ட் ட்ரையா நம்ம அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்ப நம்ம இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். இந்த சட்னி நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இட்லி, சப்பாத்தி, தோசை இதோட சாப்பிடலாம். இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதுல தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் நல்லெண்ணெயில தாளிச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறது நல்லெண்ணெய் தாங்க. நீங்க நல்லெண்ணெயிலேயே தாளிங்க, நல்லா இருக்கும். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த டிஷ்ல உங்களை சந்திக்கிறேன்.